ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் கல்கண்டு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு உலக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு உலக்கில் தலை தடவி டைமண்ட் கல்கண்டு, அதை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் 1/2 லிட்டர் தேவைப்படும். உளுந்தை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இருத்துட்டு கிரைண்டரில் கெட்டியாக ஆட்டணும். தண்ணியே தொளிக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் ஆட்டினதுக்கப்புறம் இந்த கல்கண்டை சேர்த்து சேர்த்து ஆட்டி கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த உளுந்து கெட்டியாக ஆட்டி இப்போ எடுத்து வச்சிருக்கு. இப்போ எண்ணெயை இருச்சட்டியில் ஊற்றி எண்ணெய் காய ஒட்டி வடையாக தட்ட போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து எப்பவும் தட்டுற வடையோட கொஞ்சம் சின்ன சைஸாக தட்டினீங்கன்னா அதுவே பெருசாக வந்துடும். இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர ஒட்டி எடுக்க வேண்டியதான். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமாக வந்ததும் எடுக்க வேண்டியதான். இது இந்த மாதிரி கலர் வந்ததும் இதை எடுக்க வேண்டியதான். கல்கண்டு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம்.